நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம முரளி என்ன பண்ணுறாப்புல, எப்படியாச்சும் அபியை பேசி கரெக்ட் பண்ணி ராகவ்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் நம்ம அபி வருவாங்களா? அபி தான் சூப்பரான பொண்ணாச்சு, அதனால் நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ராகவ் வந்து அபியை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அபி மேலே கோவத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அபியே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு வந்தாலும் ராகவ் அதை கேட்குற மாதிரி இல்லை. இருந்தாலும் அபி வந்து அணு மாதிரிலாம் இல்லை. ஸோ பதிலுக்கு பதில் எதாக இருந்தாலும் திருப்பி கொடுத்துட்றாங்க, அது ராகவாக இருக்கட்டும் இல்லை சுந்தரியாக இருக்கட்டும். ஸோ ரெண்டு பேருக்குமே பதிலுக்கு பதில் திருப்பி கொடுத்துட்றாங்க. அதை பொறுத்தளவு பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எங்கள் அணு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கசக்கிக்கிட்டு இருந்தால் பார்க்குறதுக்கே கடுப்பாக இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிக்கு எப்போ உண்மை தெரிய வரப்போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ எப்போ முரளி தான் கிருஷ்ணன் அஞ்சலியோட வீட்டுக்காரரு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்ததுன்னா தான் அபிக்கு பாதி உண்மைனாச்சும் புரிய வரும். ஏன் ராகவ் நம்ம மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறாரு? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ராகவ் வந்து அபியை ஒன் சைடாக விரும்பிக்கிட்டு இருந்தார். சடனாக அபியை பற்றி நம்ம ராகவ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ பிரச்சனையில் இருக்குது. ஸோ எப்போ அபிக்கு உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த சீரியலை பொறுத்தளவு வந்து அபிக்கு தான் ஃபஸ்ட்டு உண்மையாக தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.